Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி குயிக் அண்ட் ஈஸி பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அந்த பாத்திரத்தில் ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு பிரெட் பீஸ் எடுத்து அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு பிரெட் ஸ்லைசஸை நான் இங்கே டிப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடான பிறகு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய் சூடான பிறகு நான் ஏற்கனவே முட்டையில் டிப் பண்ணி எடுத்த பிரெட்டோட ஸ்லைஸை இந்த பேனில் சேர்த்துக்கிறேன். இந்த பேனில் சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். டிப் பண்ணும்போது சில இடத்துல அந்த வெங்காயம் எல்லாமே வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து எடுத்து நான் இந்த பிரெட்டில் மேலே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக நெய்யை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் இந்த பிரெட்டு ஸ்லைஸை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்ல ஈஸியான மெத்தடில் பிரெட் ஆம்லெட் தயார். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 5 இல்லைன்னா 10 நிமிஷத்தில் ஈஸியாக ஸ்நாக்ஸை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.